இந்த வளர்ச்சி ஒரு அளவு சிங்கப்பூர் இடத்துல இன்றைக்கு ஓரின உணர்வை ஏற்படுத்தியிருக்கு. இது வளருமோ தவிர நம்ம குறையாது. அதற்குள்ள அறிகுறியெல்லாம் நிறைய இருக்குது. இளையர்களிடத்தில் இப்பொழுதே அந்த உணர்வு இருக்குது. ஒரு காலத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து திருப்பி கொண்டு போன இன உணர்வு இன்றைக்கு இல்லை. இது நிச்சயமாக இனி மறையாது. அந்த அளவுக்கு வேரூன்றி விட்டது. அது மட்டுமல்ல, நம்முடைய அமைச்சர் சண்முகம் சொன்னது போல் சுடலும் பொம்பரம், அதில் ஏதாவது ஒரு சிறு அணு அளவு துரு ஏற்பட்டால் கூட சாய்ந்துவிடும். ஆகவே எதிர்காலம் நிச்சயமாக ஒளிமயமாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா நம்முடைய அரசு மீது இன்றைக்கு உலகம் பூரா ஒரு நல்ல நம்பிக்கை வைத்திருக்கு. அது மட்டுமல்ல, நாம் எந்த ஒரு அண்டை நாட்டிலையும் நாம் வளர்ந்து விட்டோம் என்ற ஒரு எண்ணத்தில் இல்லாமல் எந்த ஒரு அண்டை நாட்டு இடத்திலும் நம்முடைய நட்புறவை நாம் குறைத்து கொள்ளவில்லை. இருக்க இருக்க நம்முடைய நட்புறவை கூட்டி கொண்டு தான் போகிறோமே தவிர குறையவில்லை. இளைய தலைமுறையினரும் ஓரளவு இன்றைக்கு உணர்கிறாங்க. அந்த ஒரு வளர்ச்சி நம்ம இந்த 50 அல்ல, இன்னும் எதிர்கால 50லையும் செழிப்பாக தான் இருக்கும்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது.